இது என்னோட சீக்ரெட் பொடினு சொல்லலாம். சோ கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு நீங்க எங்கேயுமே இந்த மெத்தட்ல பாத்துருக்க முடியாது. இன்னைக்கு வீட்டுல இருக்கிற ரொம்ப சிம்பிளான பொருட்களை வச்சு செஞ்சு காமிச்சிருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இட்லி பொடி. சோ இன்னைக்கு ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல்ல செஞ்சு காட்ட போறேன். நம்ம சேனல் யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிளீஸ் கீழ இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆல் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இட்லி பொடி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம தேவையானதெல்லாம் வறுத்துக்கணுங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்ப அடுப்பணல் கம்மி பண்ணிடலாம். அரைக்கப் உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன், அதையும் இந்த கடாயிலே போட்டுக்கலாம். அடுப்பணல் கம்மியா வச்சு இதை நல்லா செவக்க வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கணுங்க. நான் வந்து வெள்ளை உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். இதே நீங்க தோளோட இருக்கிற கருப்பு உளுத்தம்பருப்பும் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் கலர் மாறாம இருக்கணுங்கிறதுக்காக வெள்ளை உளுத்தம்பருப்பு போட்டிருக்காங்க. இட்லி பொடிக்கு எல்லாத்தையும் ஒன்னா போட்டு அரைக்க கூடாது, டேஸ்டே வராது. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் தனித்தனியா வறுக்கணுங்க. உளுத்தம்பருப்பு நல்லா வாசம் வருது, செவந்து அடிச்சுங்க. இந்த அளவுக்கு செவக்க வறுத்துட்டா போதும். இப்போ இது உடனே வேற ஒரு பிளேட்ல எடுத்து கொட்டிடலாம். இது அப்படியே ஆறட்டுங்க, ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். அடுத்தது கடலைப்பருப்பு 1/4 கப் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் இதிலே போட்டுடலாம். இதுவும் அடுப்பணல் கம்மியாக வச்சு நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க. உளுத்தம்பருப்பை விட கடலைப்பருப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். இதுக்கு அளவுகள் ரொம்ப முக்கியம், அப்போ தான் நான் சொல்கிற டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். இட்லி பொடி செய்கிறது நிறைய மெத்தட் இருக்குது, பட் நான் செய்கிற இதே முறையில் செய்யுங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். கடலைப்பருப்பும் நல்லா செவந்துடுச்சு. இப்போ இதுவும் ஒரு பிளேட்டில் கொட்டிடலாங்க. கடலைப்பருப்பும் நல்லா ஆறட்டும். அடுத்தது வேர்க்கடலை பருப்பு 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுடலாம். வேர்க்கடலை பருப்பும் அடுப்பணல் கம்மியாக வச்சு நல்லா செவக்க மொறுமொறுன்னு வறுத்துக்கணுங்க. நான் வந்து தோலோடு இருக்கிற பருப்பு தான் போட்டிருக்கேன். ஈவன் நீங்கள் வறுத்துட்டு தோல் இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பருப்பு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வறுத்தது வறுக்காது ரெண்டுமே நீங்கள் ஒரு தடவை இப்படி வறுத்துட்டு தான் போடணும். இட்லி பொடிக்கு வேர்க்கடலையா அப்படின்னு நினைக்கலாம், போட்டு பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் செய்யாத சுவையாக இருக்கும். இந்த வேர்க்கடலையை எப்படி பொடிக்கணுங்கிறதுல தான் டேஸ்ட்டே இருக்குது. அது நான் அந்த டைமுக்கு உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். வேர்க்கடலை பருப்பும் நல்லா வாசனை வருது, செவந்துடுச்சிங்க. இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டா போதும். இப்போ இதையும் ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம். இந்த கடலைப்பருப்பும் அரட்டுங்க, அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். அடுத்தது பொட்டுக்கடலை 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேங்க, அதுவும் இதிலே போட்டுடலாம். பொட்டுக்கடலை வறுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அதே மாதிரி பொட்டுக்கடலை போடும்போதும் இட்லி பொடி ரொம்ப சுவையாக இருக்கும். இட்லி பொடி நமக்கு நல்லா உதிரியாக கிடைக்கும். பொட்டுக்கடலையும் நல்லா செவந்துடுச்சுங்க. இதையும் இப்போ ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம். நான் வந்து முழுசாக இருக்கிற பொட்டுக்கடலை போட்டிருக்கேன். ஈவன் நீங்கள் உடச்சி பொட்டுக்கடலை கூட போட்டுக்கலாம். இப்போ இந்த பொட்டுக்கடலையும் நல்லா ஆறட்டுங்க. அடுத்தது எள்ளு 1/4 கப் எடுத்து வச்சுருக்கேன், இப்போ அதுவும் போட்டுக்கலாம். கருப்பெள்ளு தோல் எடுத்தது தான் நான் இப்போ போட்டிருக்கேன். நீங்கள் கருப்பெள்ளு வேணாலும் போடலாம், வெள்ளை எள்ளு வேணாலும் போடலாம். பட் கருப்பெள்ளு வந்து ரொம்ப சுவையை கொடுக்கும். எனக்கு வந்து இந்த எள்ளு ஊர்லேருந்து கொடுத்தாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ருசியாக இருக்கும். தோட்டத்திலே விளைஞ்சது, எந்த கெமிக்கலும் இல்லாதது. அதே மாதிரி இந்த பொடிக்கு எள்ளு போடும்போதும் அவ்வளோ சூப்பராக இருக்கும், வாசனையாக இருக்கும். அடுப்பணல் கம்மியாக வச்சு தாங்க வறுக்கணும். எள்ளு சீக்கிரமாக வறுப்பட்டுரும். ஸோ பார்த்து செய்யுங்க, பாருங்கள் எள்ளு நல்லா வாசனை வருது, நல்லா உப்பிடுச்சு. இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும். இப்போ இதையும் ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சிடலாம். எள்ளும் நல்லா ஆறட்டும், அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். அடுத்தது 15 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுடலாம். நான் வந்து காஷ்மீர் மிளகாய் போட்டிருக்கேங்க. ஈவன் நீங்கள் நார்மல் மிளகாயும் போட்டுக்கலாம். இந்த மிளகாய் போடும்போதும் காரம் கம்மியாக இருக்கும், ஆனால் நல்ல கலர் கொடுக்கும். ஸோ இருந்தால் இது போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. அதே மாதிரி காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடி குறைச்சி போட்டுக்கோங்க. ஸோ அதனால் நான் கம்மியாக காரம் போடுறேன். இப்போ இந்த மிளகாயும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். மிளகாயும் நல்லா உப்பிக்கிச்சு. ஸோ மிளகாய் செவக்கும் ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும். இதையும் ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம். மிளகாயும் நல்லா ஆறட்டுங்க, அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். அடுத்தது கடுகு 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், இப்போ அதுவும் போட்டுடலாம். பொடிக்கு கடுகுலாம் வறுக்கிறாளே சங்கீதா பிள்ளை அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. பாருங்கள் நான் எப்படி செய்கிறேன்னு, அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இந்த கடுகு நான் என்ன பண்ணுறேங்கிறதும் பாருங்கள். ஸோ இந்த கடுகு நல்லா புரிஞ்சு வர வரைக்கும் வறுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றி வறுக்கக்கூடாதுங்க, சும்மா தான் கடையில் போட்டு வறுக்கணும். அதே மாதிரி கடுகை வறுத்துட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சிடணும். மற்ற பொருளோடு இதை சேர்க்கக்கூடாது. கடுகு புரிஞ்சிடுச்சுங்க. இப்போ இதையும் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். கடுகு ஆறட்டுங்க, அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். அடுத்தது வறுக்கிறதுக்கு நான் ஒரு நான்ஸ்டிக் தவா வச்சுக்கிட்டேங்க, ஏன்னா அப்போ தான் ஒட்டாமல் வருங்கிறதுக்காக. கல்லுப்பு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுடலாம். உப்பு நல்லா சூடாயிடுச்சு, இப்போ இதையும் பிளேட்டில் கொட்டிடலாம். உப்பு ஆறட்டுங்க. அடுத்தது வறுக்கிறதுக்கு நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. நான் ஊற்றுறது நல்லெண்ணெய் தாங்க.
சின்னதா ஒரு துண்டு கட்டி பெருங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இதுவும் இதுலயே போட்டுடலாம். இந்த பெருங்காயத்தை எண்ணெயிலே நல்லா பொரிச்சுக்கணுங்க. சப்போஸ் கட்டி பெருங்காயம் இல்லாதவங்க நீங்க தூள் பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. பட் கட்டி பெருங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப சுவையா இருக்கும். இதை நல்லா திருப்பி திருப்பி கொடுத்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கணுங்க. இது பொரிஞ்சுக்கிட்டே இருக்கிற இதே டைம்லயே நம்ம பூண்டும் பொரிச்சுக்கணுங்க. ஸோ ஒரு கைப்பிடி பூண்டு எடுத்து நல்லா தட்டி வச்சிருக்கேன், அதுவும் இதுலேயே போட்டுக்கலாம். சப்போஸ் பூண்டு சேர்க்காதவங்க நீங்கள் பூண்டை இந்த இடத்துல விட்டுருங்க, போட வேண்டாம். இதையும் சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. பெருங்காயம் கட்டியாக இருக்கு இல்லைங்களா, இப்படி நல்லா அழுத்தி கொடுக்கணும். அப்போ தான் நல்லா சிவக்கும். நல்லா அப்படியே மொறு மொறுன்னு எண்ணெயிலே பொரிஞ்சுடணும். அப்போ தான் நல்லா பொடியும். இந்த பொடியை ரொம்ப நாள் வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க எண்ணெய் ஊற்றி வறுக்கிறத நீங்கள் விட்டுருங்க. எண்ணெய் இல்லாமல் வறுத்தா தான் ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றி வறுத்தா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சா 6 மாதம் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ ரொம்ப நாள் வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க பெருங்காயம் பொடி மட்டும் போட்டுக்கோங்க. பெருங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா செவந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாங்க. பெருங்காயமும் பூண்டும் நல்லா ஆறட்டும். அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். அடுத்தது ஒரு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், இப்போ அதுவும் போட்டுக்கலாம். இதையும் நல்லா முறுமுறுன்னு வறுத்துக்கலாங்க. இந்த கடாயில் லேசாக எண்ணெய் ஒட்டிகிட்ருக்கு, அதே போதும். ஈவன் எண்ணெய் இல்லாமல் நீங்கள் ட்ரையாக கூட இதை வறுத்துக்கலாம். கருவேப்பிலை நிறையா போடாதீங்க, அப்புறம் இதோட டேஸ்ட் மாறி போயிடும். அது கருவேப்பிலை பொடி மாதிரி ஆகிடும். ஸோ கருவேப்பிலை இப்போ நான் சொன்ன அளவு போட்டால் போதும். கருவேப்பிலையும் நல்லா முறுமுறுன்னு வறுத்தாச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதையும் ஆற வச்சிடலாங்க. எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. வாங்க இப்போ இது எப்படி அரைக்கலாங்கிறதும் பார்க்கலாம். எல்லாம் அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேங்க. ஃபஸ்ட்டு நம்ம வறுத்த மிளகாயை உடச்சி போட்டுக்கலாம். மிளகாய் போட்டாச்சு. இதோடையே நம்ம பொரித்து வச்ச பெருங்காயத்தையும் உடச்சி போட்டுடலாம். இதை கொரகொரன்னு பொடிச்சு எடுத்துட்டு வந்துடுறாங்க. இந்த அளவுக்கு கொரகொரன்னு பொடிச்சுக்கிட்டா போதுங்க. இப்போ அடுத்த பொருள் போட்டு அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடம் நல்லா கவனிச்சிக்கோங்க. நம்ம எப்படி அரைக்கிறோங்கிறது முக்கியம். கருவேப்பில வறுத்ததை அப்படியே தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி கடுகும் தனியாக வச்சுக்கிட்டேன். நம்ம வறுத்த எள்ளிலிருந்து கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதையும் இப்படி ஒரு பக்கம் வச்சிடலாம். பொரிச்சு பூண்டும் ஒரு பக்கம் அப்படியே தனியாக வச்சுக்கிட்டேன். வறுத்த வேர்க்கடலையிலேருந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இது எல்லாத்தையும் இப்போ போட்டு அரைக்க வேண்டாம். ஸோ ஒரு பக்கம் அப்படியே வச்சிடலாம். இந்த பிளேட்டில் இருக்குது பார்த்தீங்களா, வேர்க்கடலை, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பொட்டுக்கடலை, உப்பு, எள். இது எல்லாத்தையும் இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம கல்லுப்பு எடுத்துக்கோங்க. அதை ஃபஸ்ட்டு போட்டுடலாம், இல்லைன்னா கல்லுப்பு அரையாது. இதே நீங்கள் தூளுப்பாக இருந்ததுன்னா இது எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு அரைச்சிடலாம். கொஞ்சம் கடலைப்பருப்புலாம் ஒன்று சேர்ந்துருந்தா பரவாயில்ல. இப்போ இந்த உப்பையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இப்போ உப்பு சேர்த்து அரைச்சாச்சுங்க. இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே போட்டுடலாம். இதை அரைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நைஸாக அரைக்கக்கூடாதுங்க. ஸோ கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள் பொடி இந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சம் தறி தறியாக இருக்கணும் அப்படியே குறை குறைன்னு. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லை உங்கள் விருப்பம் நைஸாக அரைக்கணும்னா. பட் எனக்கு எப்பயுமே இந்த மாதிரி தறி தறியாக இருந்தால் தான் பிடிக்கும். இப்போ இதில் மீதி தேவையானதும் போட்டுக்கலாங்க. வேர்க்கடலை கொஞ்சம் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதை அப்படியே ஒன்றும் பாதியமாக மேல் தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இப்போ இதுவும் போட்டுக்கலாம். பூண்டு வறுத்து வச்சுருக்கோம்ல, இப்போ இதுவும் போட்டுடலாம். அவ்வளோதாங்க. இப்போ இது வந்து பல்ஸில் வச்சு ஜஸ்ட்டு 2 வாட்டி இல்லை 3 வாட்டி தான் விடணும். அங்கங்கே இந்த வேர்க்கடலை ஒன்றும் பதியமாக இருக்கணும், அப்படியே அரை அரையாக கால் காலாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடுறாங்க. பார்த்தீங்களா, செம்ம வாசனை வருது. அப்படியே அந்த எள் வாசனை, வேர்க்கடலை வாசனை, உளுத்தம்பருப்பு வாசலாம். ஸோ அதுவும் சேர்த்து இப்போ அரைச்சிட்டேன். அங்கங்கே அப்படியே ஒன்றும் பதியமாக இருக்குது, இப்படி தான் இருக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில் பூண்டு போடாதவங்க அதை தவிர்த்துட்டு வேர்க்கடலை மட்டும் போட்டுக்கோங்க. ஸோ வேர்க்கடலைலாம் இங்கே பாருங்கள், அப்படியே குறை குறைனா இருக்குது, பூண்டும் குறை குறைனா இருக்குது. இப்படி இருக்கணும், அப்படியே சாப்பிடும் போதும் நமக்கு வாய்க்கு கிடைக்கணும். ஸோ இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டா போதுங்க. இப்போ இது ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். பாருங்க வேர்க்கடலை பருப்பு அப்படியே கிடக்குது. இதுதாங்க அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும் சாப்பிடும் போதும். இப்போ இதில் மீதி தேவையானதும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை அப்படியே நல்லா பொடிச்சு போட்டுக்கலாம். கையிலேயே இப்படி ஒரு சாப்பில் போடணும், அப்படியே ஒன்றும் பாதியுமே இப்படி பொடிச்சு விடணும். சப்போஸ் உங்களுக்கு அப்படி பிடிக்கலன்னா நீங்கள் இதோடையே போட்டு அரைச்சிக்கலாம். இப்படி ஒன்றும் பாதியுமே பொடிச்சா போதுங்க. கொஞ்சம் எள் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, பாதியும் அப்படியே இதிலே போட்டுக்கலாம். இந்த எள்ளும் வந்து சாப்பிடும் போது அப்படியே வாய் கிடைக்கும், நல்லாயிருக்கும். ஸோ இப்போ கடுகும் இதிலே போட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு எதுக்கும் இப்போ ஒரு வாட்டி உப்பு டேஸ்ட்டு பாருங்கள். பத்தெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தூள் உப்பு போட்டு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
கொஞ்சம் சுருன்னு இருக்கணும். அப்பதான் எண்ணெய் ஊத்தியோ இல்ல நெய் ஊத்தியோ சாப்பிடும் போதும் கரெக்டா இருக்கும். காரம்பத்தெல்லாம் மிளகா பொடியெல்லாம் சேர்க்கக்கூடாது. மிளகா வத்தல் வறுத்து நல்லா பொடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சேர்க்கணும், இல்லைன்னா டேஸ்ட் மாறி போயிடும். எப்படி இருக்கு பார்த்தீங்களா, அவ்வளோ வாசனையா இருக்கு. இப்போ நான் செஞ்ச அளவு, நீங்கள் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் இருக்கிறவங்களா இருந்தால் 2 மாதத்துக்கு இந்த பொடியை வச்சுக்கலாங்க. வெளியில் வச்சிங்கன்னா 1 மாதத்துக்கு நல்லா இருக்கும். இதே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 6 மாதம் இந்த பொடியை வச்சுக்கலாம். ஸோ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு, பொடியும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. ஈரம் இல்லாத நல்லா கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ இதில் போட்டுடலாம். சூப்பராக மணக்க மணக்க நம்ம இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம். நம்ம இட்லி பொடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த பொடி செய்கிறதுக்கு தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ இன்னைக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நான் எப்படி வீட்டில் செய்யணும் அந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இது என்னுடைய சீக்ரெட் பொடின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எங்கேயுமே இந்த மெத்தடில் பார்த்துருக்க முடியாது. எங்கள் வீட்லேயும் சரி, எனக்கு தெரிஞ்சவங்களும் சரி, எப்படி இந்த பொடி செய்வீங்கன்னு என்ன நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும், அவ்வளோ மணமாக இருக்கும். இட்லி பொடினா வெறும் மிளகாய் மட்டும் நிறைய போட்டு அரைக்கிறதுல என்னங்க சத்து இருக்கு. இந்த மாதிரி பொருட்களை போட்டு அரைக்கும் போதும் உடம்புக்கு ரொம்ப சத்து, ஏன்னா எல்லாம் பருப்பு வகையா இருக்கு. நிறைய புரத சத்தும் நார் சத்து இருக்கு. இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். கருவேப்பிலாம் போட்டிருக்கோம், அதுவும் உடம்புக்கு நல்லது. பூண்டு போட்டிருக்கோம், பெருங்காய போட்டிருக்கோம், அதெல்லாம் வந்து உணவு செரிமானத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ இதுக்கு மெயினாக டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அடுப்பை நல்லா கம்மியாக வச்சு நல்லா செவக்க மணம் வர வரைக்கும் வறுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் எவ்வளோ அளவு பொருட்கள் போட்டனோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து இன்னைக்கு கப்பில் அளவு எடுத்திருக்கேன். இதே நீங்கள் வீட்டில் இருக்கிற கிண்ணத்தில் எடுக்கலாம், கிளாஸ்லையும் எடுக்கலாம். ஸோ நீங்கள் எதில் எடுத்தாலும், இப்போ நான் 1/2 கப் சொன்னேன்னா 1/2 கிளாஸ் போடுங்க, இதே 1/4 கப் சொன்னேன்னா 1/4 கிளாஸ் போடுங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி அளவு எடுத்துக்கோங்க. இதை பதமாக வறுக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த பொடி ஆளினால் பொடின்னு சொல்லுவேன், இட்லி தோசைக்கும் வச்சுக்கலாம், சாதத்துக்கும் வச்சுக்கலாம். சுட சுட சாதத்துல நெய்யோ இல்ல நல்லெண்ணையோ விட்டுட்டு இந்த பொடி போட்டு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கும். இந்த பொடியை வச்சு நிறைய ரெசிபி பண்ணலாங்க. பொடி இட்லி பண்ணலாம், ஈவன் நீங்க பொரியெல்லாம் பண்றீங்க பாத்தீங்களா அதுக்கு போடலாம். பூண்டு சாதம் பண்றப்ப இந்த பொடி போட்டு பண்ணலாம். அதே மாதிரி புளிக்குழம்பு வைப்போம் பாத்தீங்களா, அப்பயும் இதை யூஸ் பண்ணலாம். சோ இந்த மாதிரி நிறைய ரெசிபிக்கு இந்த பொடி யூஸ் பண்ணலாம். இந்த பொடிய பருப்பு பொடின்னு சொல்லலாம், உளுந்து பொடின்னு சொல்லலாம், எள்ளு பொடின்னு சொல்லலாம், வேர்க்கடலை பொடின்னு சொல்லலாம். சோ எல்லாமே இதுல கலந்துருக்கு, அவ்வளவு பிரமாதமா இருக்கும். சோ இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்க சூப்பரா செஞ்சிடலாங்க. இப்ப இந்த பொடி எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பார்த்தலாம். அப்படியே நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். பொடியை நல்லா நல்லெண்ணெயில் குழச்சி அப்படியே சாப்பிட்ருவாங்க. புசு புசுன்னு அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கு இந்த இட்லியை. அப்படியே புட்டு நல்லா இதில் நாலா பக்கமும் சுற்றி வளைச்சி வளைச்சி புரட்டி சாப்பிட்றலாம். சான்ஸே இல்லை, நம்ம போட்ட பொருட்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது. எல்லா அளவுகளும் பர்ஃபெக்டாக இருக்குது, காரமாகவே இல்லை. சின்ன குழந்தைங்களும் சாப்பிட்லாம். இன்னும் இதில் நெய் ஊற்றி சாப்பிட்டாலும் அவ்வளோ அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லுவேன், ஒவ்வொரு வீட்டுக்கும் இது தேவையானதுன்னு சொல்லுவேன். இந்த பொடியோட கலர் பாருங்கள், அப்படியே குறவரன்னு இருக்குது. அதுதான் நான் டேஸ்ட்னு சொல்லுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக உங்களுக்கு இப்போவே சாப்பிடணுன்னு தோணியிருக்கும்ல. இன்னைக்கு வீட்டில் இருக்கிற ரொம்ப சிம்பிளான பொருட்களை வச்சு செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் உடனே போய் இப்போவே ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதை செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் பாராட்டுவாங்க. ஈவன் பிகினர்ஸ் கூட இது செய்யலாம். நான் பேசிக்கிட்டு ஒரு இட்லி முடிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா, அதாவது இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா நல்லா வந்தால் மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரையில் எனக்கு கொடுத்துட்ருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃபேஸ்புக்லேயும் நம்ம குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்குது, அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் லென் சி யூ, பாய், லவ் யூ ஆல்.